அனிதா, அனிதா, I'm sorry, அனிதா. சீ, அசிங்கமால உனக்கு. What the fuck? இவ்வளவு நாள் ஃப்ரெண்ட் கம்பெனி அது இதுன்னு பா, எல்லாமே போய் தான் இல்ல. நானும் எல்லாத்தையும் நம்பியிருக்கேன். எவ்வளவு பெரிய பேக்கு நானு. இல்ல அனிதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அப்ப இவ்வளவு நாள் என்ன லவ் பண்ணது எல்லாமே நடிப்பு தான் இல்ல? How cheap. நான் என்னடா பாவம் பண்ண உனக்கு? இல்ல அனிதா, சத்தியமா உன்னை லவ் பண்றேன். உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன். இதனோட சிச்சுவேஷன், 3 மாசமா வேலை இல்ல, பைக் ஏமை, போன் ஏமை, பத்தாதிக்கு என் தங்கச்சியோட கல்யாணம் வேற. அப்பதான் ஜெமினின் ஒருத்தர் வந்து எனக்கு இதெல்லாம் சொன்னாரு. சத்தியமா நான் இதெல்லாம் புடிச்சு பண்ணல அனிதா. இது ஒரு வேலை அவ்வளவுதான். ஓ, புடிச்சு செய்யல. வெரி நைஸ். நியாயமா ஒரு பொண்ணை பிடிக்காம செக்ஸ் வச்சுக்கவே முடியாது. அண்ட் பயாலஜிக்கலி ஒரு பொண்ணை ரசிக்கலனா அவனுக்கு எரெக்ஷனே வராது. ஐயோ அனிதா, அது லஸ்ட் லவ் வேற, லஸ்ட் வேற. நான் எத்தனை பொண்ணுங்களோட இருந்திருந்தாலும் அதுல காதல் இல்ல, வெறும் காம மட்டும்தான் இருந்திருக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணை நினைச்சு மாஸ்டிவேட் பண்றானா, அதுக்காக அந்த பொண்ணு மேல லவ் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பையன் ஒரு ப்ராஸ்டிட் கிட்ட போறானா, அதுக்காக அந்த ப்ராஸ்டிட் மேல அவனுக்கு லவ் இருக்குன்னு இல்ல. ப்ளீஸ் அனிதா, புரிஞ்சுக்கோ. லவ் வேற, லஸ்ட் வேற. சாரி வெற்றி, இவ்வளோ நாள் சொசைட்டியில் நடக்கிறத வச்சு நானும் அப்படியே இருந்துட்டேன். இவ்வளோ தப்பான ஐடியாலஜிஸ், பட் நீ சொல்றதான் பர்ஃபெக்ட். ஆக்சுவலி தேங்க்ஸ் வெற்றி, இதெல்லாம் நடக்கலைனா எனக்கு எதுவுமே புரியாமல் போயிருக்கோம்ல. ஐம் சாரி வெற்றி. ஐ லவ் யூ ஸோ மச். உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். பிரசாத் கூட ஐ வாண்ட் ஹேவ் செக்ஸ். அப்படி இல்லைனா வில் பிரேக் அப். என்னெல்லாம் வேலை பார்த்தேன்னு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறேன்.